நம்ம தமிழ் வில்லுப்பாட்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தமிழ் வில்லுப்பாட்டு டீமோட இன்னொரு சேனல் இந்த தமிழ் உலகம் சேனல். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி வேற கருப்போம் உருவோம் நல்ல கருப்போழி கருப்போழிய கருப்போழியே பின்ன வேற கருப்போம் கருப்போம் இல்லை கருப்போம் கதத்து அழகை போல கலி உலகில் யாரும் இல்ல பெண்கொடி அழகை போலே யார் உலகில் யாரும் இல்லை மங்கையவ அழகை போலே மங்கையவ போலே நம்ம மாநிலத்தில் அழகு பொலிவாக இருக்கும் கசத்தியாக பெண்கொடியானவ ஆமையோ அவ அழகு நிறைந்த மங்கையாகவே இருந்து கொண்டு வாழப்புச்சையலில வாழப்புச்சையலில கசத்தி பெண்கோடி பெண்கோடி ஒரு பாகம் தலையழகான் தலையழகா பையில செய்யலில பொருவா ரெண்டழகா ரெண்டு செய்யலில செய்யலிமொழிய கண்கள் ரெண்டோ அவளுக்கு அருணத்தி உருவங்கள் எழுத்தாணி மூக்கள குமளம்பு செய்யலில பெட்டி போலே பெண்டி போலே மங்கையவ நாடிகளோ கசத்தி பெண்கோடியா பெண்கோடியா முல்லை நல்லா ரொம்ப போவரசம் அல்லழகம் பிச்சி ஆரம்பு போன்வரசம் பல்லழக பதைக்கம் கட்டி வார்த்தை தையலரின் கண்ணரண்டும் கமுகங்குல சாய்ந்ததை கட்டழகி கழுத்தழகுருக்கு வார்த்ததை கசத்தி முதுகனோட முக்கியம் விரித்ததை போல் விரித்ததை போல் முகத்தனோட திருவழகம் கரும்பு போலே கரும்பு போலே கனகமான கைகள் ரெண்டும் கைகள் ரெண்டும் அவருக்கு செயலில் அயந்து நல்ல விரல் அழகம் பைத்தனத்து செயலில் பத்து நல்ல விரல் அழகோ பத்திரம் பதித்ததை வாய்த்த பத்து நகமழகோ
வயரளை துதிக்கை போ அவளுடைய துடையள ஆமாவோடு செயலில ஆமாவோடு செயலில அரங்களை அப்பாரோ நிறைந்த அண்ணா மகா இருக்காளே கசத்தியா, அவளையே என் மகனுக்கு கொண்டு வந்து கல்யாணம் முடிக்கணும், திருமணத்தை முடிக்கணும். ஐயா அடுத்தவ வந்தான்னா ஆசைபாசம் இருக்காது, பத்து நாளைக்கு மண்டடிச்சு கீழே படுத்தமுன்னு வைங்க, தலைய தூக்கி தண்ணி குடுக்கணுமா? ஆமா, தலைய தூக்கி தண்ணி தருவா நம்ம அண்ணன் பொண்ணு சொன்னா. தலைய தூக்கி தண்ணி குடுக்கணும்னு ஆசைப்படுதா? இவாதான் கிளவி நினைக்க, அப்படி அடுத்தவ வந்தானா ஆசைபாசம் இருக்காது. அண்ணன் தம்பி மகா வந்தான்னா ஆசைபாசம் இருக்கும், தலைய தூக்கி தண்ணி கொடுப்பா, நம்மள ஏந்தி இடுக்கி எக்கல்ல சொருவிக்கிடுவாளா, சொருவிக்கிடுவா நம்ம மருமகா அப்படின்னு நினைக்க. நொன்னம்மாவ வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் வண்டோல என்னன்னு. அடுத்தவ வந்தாலாவது நாலு பேருக்கு பயந்தாவது ஒரு நீத்தனையும் குடுத்துருவா, கொடுப்பா வேலைக்கு வேலை கொடுப்பா. அண்ண மகா வந்தான்னா அதிகாரத்தை கொண்டாடிடுவா, அதிகாரம் அதிகாரம் வந்துடும். ஏன் அப்பனுக்கு தங்கச்சி தானங்க நீ, வெளியில போ, வெளியில போ, நீ முதல்ல வெளியில போ, வெளியில போ, எனக்கு அப்புறம் உனக்கு உனக்கு. ஆமா, இந்த சிறப்பான வேலை வேலையில் பாடு நாமளை ஆதரிக்க வேண்டும் என்று. அண்ணா இப்படி அழகா இருக்கும் என் அண்ணன் மக கசத்தியத்தான் என் பிள்ளைக்கு திருமணம் முடிக்கணும்னா. அவன் பார்த்தார் மாடப்பத்தவர், ஏ மாடத்தி, நம்மளுடைய சொந்த பொண்ணை கல்யாணம் முடிக்கணும்னு ஆசைப்படுறது சகஜந்தான். ஆனாலும் சோழ தேசத்துல சோழ மகாராசனுக்கு மந்திரியா சென்று ஐந்து வருடமாச்சே, மன்னனுக்கு பிள்ளைக்கு பிள்ளையாகவும் மந்திரிக்கு மந்திரியாகவும் நம்ம மகள் இருந்துகிட்டு இருக்கான். ஒருவேளை மன்னே அவர் குடும்பத்துல உள்ள பெண்ணை எதையாவது பாத்துருக்க கூடாத, அதனால முத அவற்றை போய் நம்ம ஒரு அறிக்கையை கொடுத்து உத்தரவு கேட்டு அவற்றை என்ன விவரம் என்னன்னு கேட்டுட்டு வருவோமே. ஆமா, அதுவும் நல்ல யோசனை தான். அப்படியே ஆட்டும் என்று ஆட்டும் என்று அப்படியே ஆட்டும் என்று ஆட்டும் என்று ஆளனும் தேவியும் தேசம் வந்தல்ல சோழ மகாராஜனை மாடப்ப தேவரும் மனைவி மாடத்தியா மன்னனை தலை வணங்கி மன்னவனும் தேவியும் அந்த மாளிகையில் நிற்கும் போது இருவரையும் கண்டிட்டாரே சோழ மகாராஜ மன்னே, அவர வருக வருக என்று வருக வருக என்று வரவேற்பு செய்வார. வருக வருக என்று வரவேற்பு செய்தார். சொல்லாம தெரியாம திடீர்னு வந்திருக்கீங்க, என்ன விவரம் என்ன காரணம்? மன்னா மகனையும் பார்த்து விட்டு மன்னங்கிட்ட ஒரு உத்தரவு வாங்கிட்டு போலாம்னு வந்திருக்கேன். அப்படி என்ன உத்தரவு வாங்க வந்தீங்க? உங்க மந்திரி உங்க பிள்ளை உங்க பிள்ளை என் மகன் கசமுத்துனா, முதல்ல என் பிள்ளைன்னு துண்டு வெட்டினாளா? இல்ல இல்ல, உங்க மகன் உங்க மந்திரி உங்க மந்திரி உங்க பிள்ளை என் மகன் கசமுத்து. கசமுத்துன்னு சொன்னா அவனுக்கு வயசு 21 ஆச்சு. ஆமா, 21 வயது இளவட்ட பிராயமானா? என் கூட சேர்ந்தவெல்லாம் 4-5 பிள்ளை பேரம்பேத்தி எடுத்துட்டா. பேரம்பேத்தி எடுத்து கொண்டுகிட்டு இருக்கிற எனக்கு ஒத்தைக்கு ஒரு மகனா இருக்கான், ஒரு பிள்ளை
பிள்ளையா இருக்கான் கஷமுத்து மந்திரி. அதனால காலகாலத்துல அவனுக்கு கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கற எனக்கு ஒரு ஆசை. எனக்கு ஒரு ஆசை ஏற்பட்டது மன்னா. அதனால ஒருவேளை நீங்க இங்க எங்கேயும் ஒரு பெண்ணும் கண்ணும் பாத்துருக்க கூடாது. ஆமா, உங்கள்கிட்ட ஒரு வார்த்தையை நான் அறிக்கையை சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். கேட்டுட்டு உத்தரவு கேட்டு போலாம்னு வந்தேன். உடனே சோழ மண்ணை மாடப்பத்தேவரை அழைத்து, ஐயா மாடப்பத்தேவரே, நான் சொல்லிவிடணும்னு நினைச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. பையன் ஆணுக்கு ஆண் அழகன், அழகில மன்மதனா இருக்கிறான். இருக்கான், தோளுக்கு மேல பிள்ளை வளர்ந்துட்டான், தலைக்கு மேல வளர்ந்துட்டான். அதனால கல்யாணம் முடிக்கணும். எந்த பெத்தவளும் பிள்ளைக்கு காலகாலம் கல்யாணம் முடிக்கணும்னு ஆசைப்படுவா. பெத்த அப்பனுக்கு பிள்ளைக்கு பெண்ணும் பாக்கணுங்கிற எண்ணம் சீக்கிரமே வராது. அவருக்கு ஏன் வர மாட்டேங்குனா, கல்யாணம் முடிச்சா பையனுக்கு ஒரு குழந்தை குட்டி ஆயிடுதுனா நம்மள தாத்தானு கூப்பிட்டுருமோ? ஏ தம்பி, பாதி சொல்ல முக்கா கரெக்ட் ஆயாச்சு. பதினாறு தாண்ட போகுது, நான் முக்கா கலட ஆயிட்டேனே, முக்கா கலட ஆயிட்டேனே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கதானே. நம்மள பிள்ளை நாலு பேரு முன்னால தாத்தானு கூப்பிட்டா என்ன ஆகும்? அதனால இந்த ஆண்கள் எல்லாம் பெண்ணும் பாக்கணும்னு சீக்கிரம் நினைக்க மாட்டாங்க. ஆனா பெண்ணா பிறந்தவா மகனுடைய நடையும் உடையும் கண்டுகிட்டே இருப்பா. ஆமா, எப்படி பாப்பா? நேத்தே வரைக்கும் சாரமும் சட்டையும் தான் போட்டான், கையிலையும் பனியனும் தான் போட்டிருந்தான், இன்னைக்கு திடீர்னு பேண்ட் போட்டான். பையன் திடீர்னு பெல்சு மாட்டுதான், இடுப்புல வார் மாட்டுதான், சேப்புல ஒரு சீப்ப வச்சுக்கிட்டான், படக்கு படக்குன்னு சீவுதான், செல்போன் வேற எடுத்திருக்கான் தெரியாம, பவுடரே போட மாட்டான் பையன், பவுடர் போடுதானே முக்கல நின்னு அடிக்கடி போன் போடுதான், என்னமோ தெரியல. இவனுக்கு காலகாலத்துல ஒரு கால் கட்டு போட்டுற வேண்டியதான். கால் கட்டு? நான் என்ன கால் கட்டு? அதுதான் கல்யாணம். கல்யாணத்தை முடிக்கணும்னு ஆசைப்படுவான். அப்பந்தான் சரி வரும், மாராதேவன் கொண்டுகிட்டு வந்துருவான். பக்கத்து விட்டு பாட்டியை தள்ளிட்டு போனாலும் பெறுவாண்டோ? பாட்டியை தள்ளுவானா? ரொம்ப மணக்கும். என்னன்னா பெண் பார்க்க போறதுக்கு பாட்டியை, உங்க மனைவியின் ஆசையின்படி ஆசைப்படி நம்ம கசமுத்து மந்திரிக்கு காலகாலம் கல்யாணம் முடிப்போம். கல்யாணத்தை முடிப்போம். அதனால உங்களுக்கு பிடிச்ச பெண்ணையே பார்த்து முடிச்சிருவோம். உங்களுக்கு எந்த பெண்ணு பிடிச்சிருக்கு? எனக்கு எங்க அண்ணன் மகா கசத்திய தான் பிடிச்சிருக்கு. கசத்தி ஆள் நல்லா இருப்பாளா? ரொம்ப சூப்பரா இருப்பா, என் பிள்ளைய விட அழகுல சிறந்தவா. என் கசமுத்து மந்திரிக்கு ஏத்த மங்க அவதான். அப்ப நீங்க அவளையே பேசி முடிங்க, பேசி முடிவு எடுங்க. அப்படியே ஆகட்டும் என்று அரண்மனைக்கு சோசியரை அழைத்து, கசத்தியானவளுக்கும் கசமுத்து மந்திரிக்கும் ஜாதக பொருத்தத்தை பார்த்தாங்க. பதினோரு பொருத்தமும் பொருந்தி இருக்கு. ஆமா, மாப்பிளைக்கு ஏத்த பெண்ணு, பெண்ணுக்கு ஏத்த மாப்பிள்ள. அந்த கசத்தியா வீட்டுக்கு வந்து பெண் பார்த்தார்கள். பேசி முடித்து ஒரு உறுதி செய்தார். உறுதினா என்ன தெரியுமா? வெத்தலகை மாறுதல். அதுக்கு உறுதி செய்வது. ஆமா, உங்க பெண்ணை கொடுக்க சம்மதமா? சம்மதம் வந்து உறுதி செய்வது. சம்மதம் சொன்னா இவர் வெத்தில பாக்க கூட அங்க கொடுக்கணும், அவர் வெத்தில பாக்க தாம்பளத்தை இங்க கொடுக்கணும். ஆமா, என் பிள்ளைக்கு உங்க மகனை கட்டுதே, உங்க மகனுக்கு என் பிள்ளைய தார, அதுதான் வெத்தலகை மாறுதல். அப்படி பெரியவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நிச்சயம் செய்து கசத்தியானவளுக்கு பருஷமும் போட்டார்கள். கல்யாண தேதிகளை குறித்தார். நாளான நாளு நல்ல வைகாசி மாசம் வளர்பெற வெள்ளியில 21ஆம் தேதி என்று கசமுத்தும் மந்திரிக்கும் கசத்திக்கும் திருமணமே என்று கல்யாண ஏற்பாடு ரொம்ப சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. நம்ம வீட்டு கல்யாணமே 30 நாளைக்கு முன்னாலே முக்குக்கு போறதும் அங்க பாட்டுல திருவுதும் என்னமா தடபுடலா நடந்துகிட்டு இருக்கு. பாட்டுல திருவதிலே நில்லும். அரண்மனை மந்திரியோட கல்யாணம் லேசா நடக்குமா? உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் தாலி செய்த நாள் தான் பொன் உருக்கு நாள்னு பேரு. அதுக்கு பேரு பொன் உருக்கு நாள் என்று சொல்வார்கள். பொன்வருக்கு நாளுக்கு பேர்தான் நம்ம இப்ப தாலி செய்ய கொடுக்க போறோம்னு சொல்லுதோம். ஆனா அதை சொல்லக்கூடியது பொன்வருக்கு நாள்னு தான் சொல்லணும். அன்னைக்குதான் சவளியும் எடுக்க போவாங்க. ஆமா, அந்த காலம் கல்யாணத்துக்கு முத நாள் 2 நாளைக்கு முன்னதான் சவளி எடுப்பாங்க. ஏன் தெரியுமா? அந்த காலம் கல்யாணத்துல மாப்பிள்ளைக்கும் சட்டை கிடையாது.
அந்த காலம் வித விதமா துண்டு கிடையாது. ஒரு வேட்டிய நாலா மடிச்சு தோல்ல போட்டிருப்பாங்க, துண்டு மட்டும்தான். மூணாவது வேட்டிய தலையில தலப்பா கட்டிருப்பாங்க. ஒத்த செத்த எங்கேயும் ஒரு ஊருக்கு போனாங்கன்னா போகக்கூடிய வழியில கொஞ்சம் அசதியா இருந்ததுன்னு வைங்க, ஒரு துண்ட கீழே விரிப்பாங்க தோல்ல கிடக்கத, தலையில கட்டிருக்காரு தலப்பா, அதை இழுத்து மூடிக்கிடுவாங்க. அதுக்கு உதவுதா அடுத்து ஒண்ணு, இத எதிரி ஒருதங்க வந்து நம்மள அடிக்க வந்தாலும் போட்டிருக்க துண்ட அப்படியே நாலா மடிச்சு வரக்கூடிய எதிரிய அவன் அருவால கொண்டு வாங்கினாலும் அப்படியே தாங்கிக்கிட்டு நிப்பாங்க. ஆமா, அதுக்குத்தான் அந்த வேட்டி உதவுது. அதுக்குத்தான் அந்த காலத்துல மூணு வேட்டி, அதுவும் கச்சை வேட்டி. இப்பமெல்லாம் விதவிதமா வந்திருக்கு. அப்படி புஷ்பக்காரரே அழைத்து பூவுக்கு அட்வான்ஸ் கொடுத்தார். தட்டாரே வரவழைத்து தாலி செய்ய சொன்னே, எட்டோட எட்டு நாளா கசமுத்தும் அந்தரிக்கும் கசத்திக்கும் திருமணம் என்று பார்க்க நல்ல மரபு. மந்திரிக்கும் கசத்திக்கும் கல்யாணம் என்று கண்டோர்கள் மயங்கிட, அந்த பந்தல்களை எப்படி அலங்கரித்தார்கள் தெரியுமா? பந்தல் அலங்காரம் அதை கண்ணால் பார்க்கவே செஞ்சாரோ. பந்தல் அலங்காரம் அதை பார்க்கவே செஞ்சாரோ. சித்திர விஸ்தார கொட்டகை எங்கும் செங்குமணி மலர் மாலை இணங்கிட, சித்திர விஸ்தார கொட்டகை எங்கும் செங்குமணி மலர் மாலை இணங்கிட, வாழை காமகுடன் தோரணம் தொங்கும் சூரிய பிரகாசம் போல இயங்கும். முல்லையா
சோதே முருங்கில பச்சை அள்ளி மலரோட அழகான ரோஜா. முல்லையா சோத முருங்கில பச்சை அள்ளி மலரோட அழகான ரோஜா. பலவித மலர்கள் பவுசோடு கொண்டு கொட்டகை எங்கும் அலங்காரம் செய்தார் பந்தல் அலங்காரம். பந்தல் அலங்காரம் அது கண்ணா அங்கத்தின் செய்த குத்து விளக்கு சப்பானி சேதுர வஸ்திர குழப்பு. தங்கத்தின் அசைத குத்து விளக்கு சப்பானி சேதார வஸ்திர குழப்பு. எங்கு தண்ணீர் பைப்பு ஏந்தடைமார்கள் பந்தல் எங்கும் பந்தல் அலங்காரம். அதை கண்ணால் பார்க்கவே அலங்காரங்களை செய்து விடுஞ்சா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்று பெண்ணும் பிள்ளைகளை அழைத்துட்டு வர முடியாது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெண் அழைச்சிட்டு வந்தா செல்வாக்கு அவ பின்னால வந்துருமா. பிறந்த வீட்டு செல்வாக்கு புகுந்த வீட்டுக்கு பின்னாலே வந்துடும். ஆகையினால வியாழக்கிழமை என்று உற்றார் உறவினர் சொந்த பந்தமெல்லாம் ஒன்று கூடி வைக்க கல்யாணத்தன்னைக்கு காலையில சோழ தேசத்துல இருந்து மாப்பிள்ளைய அழைக்கணும் பாருங்க. முன்னால ஆணப்பட குதிரைப்பட வான வேடிக்கை பூவால அலங்காரம் பூ அலங்காரம் அத்தனையும் பூ பந்தல். அப்படி மாப்பிள்ளையை அலங்காரங்களை செய்து செய்து கொண்டு சோழ தேசத்தில இருந்த ஆப்ப நாடுகள் வைக்கி மாப்பிள்ளையை அழைத்து வந்தார்கள். மாப்பிள்ளை அழைத்து வரார்கள். அந்த மாப்பிள்ளையோடு சோழ மன்னனும் மனைவி சொர்ணவள்ளியும் ஆப்ப நாடு கிழுவைக்கு வந்தார். அப்படி வருகிற பொழுது அந்த ஆப்ப நாடு கிழுவையில கசமுத்து மந்திரிக்கு மனைவியா வரும் கசத்தியானவளை தோழி பெண்கள் ஒன்று கூடி மனப்பெண்ணாகவே அலங்கரித்தார்கள். செப்புக்குள்ள அடைத்து வைத்த வர்ணப்பட்டோடு குழலுக்குள்ள அடைத்து வைத்த கோல வர்ணப்பட்டு பச்சை நல்ல நிறத்தால் பைங்கிளியால் பட்டு பவளத்தால சட்டை போட்டு காஞ்சுரம் பட்டுடுத்து கனகாம்பரம் சட்டை போட்டு நின்றவர்கள் தாமயங்க நீலவரண பொட்டும் போட்டு பார்த்தவர்கள் தாமயங்க பொட்டும் போட்டு பச்சை நிறத்தால் பயங்கிலியா பட்டுடுத்து அவளத்தாலே சட்டை போட்டுட்டு மயழுது உருவங்களும் மைத்தேட்டு சம்மங்கீரி என்ன அலைவாரி பாரிஜாத மலரணிந்து கசத்தி பெங்கொடிக்கு கண்ணழகி காணாதென்று அவளுக்கு தங்க நகை போட்டுவாரோ தன்னுடைய அழகு எல்லாம் காணாது என்று
கதத்தியானவளை தங்கத்தாலே அலங்காரத்தை செய்தார். கோழிமார்கள் அலங்காரத்தை செய்து அந்த காலம் கல்யாணத்துக்கு வீடியோ எடுக்க முடியாது பாருங்க. அதான் தம்பி இன்னைக்கு எடுக்கும். வீடியோ கிடையாது, போட்டோ கிடையாது, கேமரா கிடையாது. அதான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கா. நல்லா எடு. அவளுக்கு தலையில் சட குச்சி சட நாகம் சட பில்லி ராக்கோடியான் தாளாம்புவா காதுக்கு கம்மல்களாம் கல்பாதித்த பொருட்டு தட்டு செவிட்டு தட்டு கொன்னால் கழுத்துக்கு அவள் மாலை பவன் மாலை காசு மாலை கச்சப்பற மாலைகளா அலங்கார தாயத்துடன் கையதிலே அவள் காப்பு தோல் காப்பு தொந்தி காப்பு பட்ட மோட்டார் நல்ல வளையலிட்டார் ஐந்து நல்ல விரகளுக்கும் ஐவர பத்து நல்ல விரல்களுக்கும் பவன் பரித்த மோதிரமா காலில் மிஞ்சி பிஞ்சி மிந்தாங்கி மிந்தாங்கி கட்டுவமா மூடிகளா அவன் இழுத்து செங்கிலி மாட்டினா இஸ்கோலானி போட்டினா இத்தாளம்பலி கொத்து தரப்பலி ஏத்த சந்தன காப்பு அவன் இடுப்பில் ஒட்டி அசிகாப்பு இது யாரு செய்த வேலை மதுரை தட்டா செய்த வேலை மதுரை ரத்தின பொதுக்கள் வேலை மாறாது சொல்லிடாது அத்தனையும் தங்கத்தாலே தவற பீலி முதல் தங்கத்தாலே அலங்காரங்களை செய்து அந்த கசத்தியானவளுக்கு இத்தனை அலங்காரம் காது. சோழ மன்னன் மந்திரிக்கு மனைவின்னு சொன்னா அவ ஒரு ராணி மாதிரி தானே. நம்ம வீட்டு பெண்ணையே கைக்கு மேய்க்கு பணம் இல்லனா அடுத்த வீட்டுல கடை வாங்கியாவது நம்ம பூட்டிடுவோமே. இன்னும் ஒரு ரெண்டு எடுத்து வச்சுக்கோடு. அந்த கசத்தி பெண்கொடிக்கு தோழி பெண்கள் ஒன்றாக கூடி தங்கத்தினா செய்த பண்ணி தாவடமா முத்து மாலை தங்கத்தினா செய்த பண்ணி தாவடமா முத்து மாலை கங்கணமா பொன் வளையல மாட்டினா மாட்டினா தங்க மோதிரத்தை விரலில் போட்டு நீட்டினா மோதிரத்தை போட்டு மனம் பரவசப்பட பதித்த ரத்தின மதிப்பு வாங்கிட காத்தவர் மனம் பரவசப்பட பதித்த ரத்தின மதிப்பு வாங்கிட பத்திரமா
பார்த்து தங்க ஒட்டியானமா ஒட்டியானமா அவளை பார்க்க பதினாயிரங்கள் வேண்டும் பார்க்க கனகரத்தின மாலைகளை கண்டவர்கள் நின்று புகழ்ந்திட கனகரத்தின மாலைகளை காதீனியர் புகழும் பட்டு சேலையா பட்டு அவ இருகரையிலும் தங்க சருக வேலையா சேலையில இருகரையிலும் மூவாயிரம் பொன் பெருமா மூக்குத்தியாம் பவள கல்ல அவன் மூக்கிலே பில்லாக்க மாட்டினா முத்து வைத்த அவக்களை பூட்டினா முத்து வைத்த சீதாலட்சுமி லோலா கிட்டா ராதா ருக்மணி வளையலிட்டா சீதாலட்சுமி லோலா கிட்டா ராதா ருக்மணி வளையலிட்டா முன்னும் பின்னும் பார்த்து பார்த்து நடக்கிறா நடக்கிறா குண்டு முகத்தை துடைக்கிறா கருப்பு